உலகமெல்லாம் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் பழனிவேல் பேசுகிறேன். இந்த கையை தூக்கிட்டா உடனே வந்து நான் தமிழர் கட்சியை சேர்ந்தது கிடையாது. இது தமிழர்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை மறந்துடக்கூடாது. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஆனந்தராஜன் உள்ள வந்து ஒரு நாய் பல கேரளாவில் மலையாள மூவிகளில் வந்து அவனுடைய உடல் வடிவம், அவனுடைய இளமை காலத்தில் அவன் மண்டையில் முடிந்த காலத்தில் அவன் உடல் வடிவம் நல்லா இருந்தது. நல்ல ஜிம்பாடி மாதிரி நிறைய நீலப்படன்ற ப்ளூ ஃபிலிம் படங்கள்ல நடித்தவன் மலையாளத்தில் அவன். அப்புறம் வந்து பி வாசன் அறிமுகம் பண்ணி தமிழ்நாட்டில் அவர் நடிகனாக இருந்தான். ஒரு பெரிய நடிகன் கிடையாது அவன் வந்து. அவனை யாரு கூட அவர் சராசரி ஒரு கூட்டு நடிகர்ல அவர் தான் துணை நடிகராக இருந்தான். அவன் வில்லனாக இருந்தான் வந்தான். ஒரு தேவடியா பையா சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கிற காட்சிகளை நடித்த ஒரு தேவடியா பையா ஆனந்தராஜ் ரஜினியை போய் சந்திச்சு விட்டு ஜெயலலிதா டைமில் ஜெயலலிதா கிட்ட கைப்புலி வாங்கிக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட எல்லா நடிகருமே பாதிப்போ நடிகர் செந்தில் முதல் கொண்டு போயிட்டு பேசினார். ஜெயலலிதா கிட்ட போய் பேசினாங்க எல்லாருமே. அன்னைக்கு வந்து பேசின அதே நோக்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து நான் தமிழர் கட்சின்றதே நான் தமிழர்கள்ன்றத சொல்லுக்கே தகுதியற்ற ஒரு நாய் வந்து இன்னைக்கு நான் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறான். ஆர்கே நகரில் வந்து எலெக்ஷன் வாங்க ஓட்டுகளை நின்று தோத்துட்டாங்க, அங்கே தெலுங்கர்கள் இருக்கான்னு பேசுகிறான். அதுக்கு சீமா வந்து சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறான். ஆனந்தராஜ் டே தேவடியா போயில, நீ ரஜினி பேச்சு கேட்டு தமிழன் வரலாறு தெரியாமையும் இன்னைக்கு அரசியல் நிலவரம் தெரியாமையும் உம்மாலடே நீ வந்து பேச வேண்டியது அதிமுக தானே நீ பேசின. அதிமுக கட்சிக்காக ஓட்டு கட்டிய தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், அனைத்து இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். இவன் ஆந்த ஆத்தி அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டவன் யாரு? இந்த ஆனந்தராஜ். ஓட்டு கேட்கும் போது இன்னைக்கு அதிமுக தான் தமிழ்நாட்டை குழி தோண்டி இடைப்பாடியும் ஓபி பன்னீர்செல்வம் சசிகலா அந்த டைம்லையும் தினகர் அந்த டைம்லையும் ஓட்டு கேட்ட பரதேசி பன்னாட தேவடி அப்பாயா இந்த ஆனந்தராஜ். இன்னைக்கு வந்து நம்ம நான் தமிழர் கட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனுக்கு நான் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணு போட்டியா பேச முடியுமா உனக்கு? நாங்க என்னடா இனத்துக்காட கட்சின்னு நாம் தமிழர்கள் உங்களுக்கு என்னடா வைத்து வடியுது? ஏன்டா கன்னடா நாய? நீ ஒரு கர்நாடகாரன், ஒரு கன்னடாக்காரன், தெலுங்க, இவன் திமுக அதிமுக மூத்திரம் குடிக்கிற புறம்போக்கு. நீ ஒரு கூலிக்காரன் நாய். நீ கூலிக்கு குலைக்கிற வீட்டுக்கு ஒரு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு ஒரு பன்னி. நீ நாய்களோட சேர்க்கக்கூடாது. நாய் நன்றி விழு சீவன் பன்னி ஆனந்தராஜ் தேவடி அம்மாவன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் குடும்பம் நீ எல்லாருமே சென்னையில தான் நீ போயஸ்கான்ல இருந்தேடா டே. நானும் போயஸ்கானுக்கு ஒரு லட்சத்தர வந்திருக்கேன்டா. ராதாராய் வீட்டுக்கு நான் லட்சத்தர வந்திருக்கேன். உன்ன மாதிரி நானும் சினிமா துறையில இருந்தேன்டா. தேவடி அம்மாவன தேவடி அம்மாவன டே ஆனந்தராஜ் நீ தேவையில்லாம வந்து நீ விமர்சனம் பண்ற. நான் தமிழர் கட்சியோட வரவரை புத்தகத்தை எடுத்து படி. இங்க யாரு வந்து மண்ணுக்காக போராடிக்கிட்டோம் நாங்களாம் அந்த இனத்துக்காக மொழிக்கா மண்ணுக்கா அழிக்கப்பட்டா அழித்து கொண்டிருக்கிற இனத்துக்காக போராடிக்கிட்டோம். நீ ஆரிய பார்ப்பனையும் இல்ல சசிகலா குடும்பத்து கூடவும் நீ அதிமுக அதிமுக இருந்த காலத்துல நீ வந்து மேடையில பேசுன மாதிரி நீ பேசிக்கிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருந்த. இங்க பாரு பைக்கோக சோடா பாட்டில் வீசினானுங்க நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனா உனக்கெல்லாம் அப்படி கிடையாது. உன் நெத்தில தான் வந்து ஏதாவது விழுவும். அப்போட நீ பொட்டுன்னு போயிடுவே. நீ நான் சொல்றேன் உனக்கு தேவையில்லாத வேலை எவனா உனக்கு காசு கொடுத்தாரோ கூலிக்கு மாரடிக்கிறியா? நீ ரஜினி கூட போயிட்டு ரஜினி வீடு ரஜினி ரஜினி பொண்டாட்டி ரஜினி மாவளவு பேர் மூத்தத்தை வாங்கி குடிக்கிறியா? வாங்கி குடி. அது எங்க பிரச்சனை கிடையாது. நாங்களாம் மான தமிழர்களா வீறு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழர்கள். உலகம் முழுக்க பறந்தாடி பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் ஒரு தனி நாடுல நாங்கள் நொந்து போயிருக்கிறோம். தேவடியாமான பொழைச்சமா நடிச்சமா எல்லாரையும் பொதுமக்களை சந்தோஷப்படுத்தினமா காசை வாங்கிட்டு போனோமா நல்லா வாழ்ந்தியா ஏசியில உட்காந்துக்கிட்டு அத்தோட இருக்கணும். நீ ரஜினிகாந்த் கமலஹாசன் இந்த மாதிரி சினிமா துறையில் வர அத்தனை பேர் சொல்றேன், நான் தமிழர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டீங்க? இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கும் தமிழருக்கு எதிராக வந்து சில நாதாரி நாயங்க வந்து சினிமா துறையில் உள்ளவங்களாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கு தேவையில்லா வேலை. கலையை நீ விரும்புறியா? ஆயக்கலை 64 எழுதுனவன் தமிழன், அதை நீ வந்து வெளிப்படுத்துறியா? ஒரு நடிகனா நீ பல விதங்களில் நடிக்கிறியா? நடி. அதுக்கு எங்களுடைய சல்யூட். என் மொழியில நீ நடிக்கிறியா? என் மொழியை நீ பரப்புறியா? அத்தோட நீ இருந்துக்கணும். நீ சமுதாயத்தை திருத்தினா தேவையான அதிமுக திமுக எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கானுங்க மண்ணுக்கு. இந்த ஸ்டாலின் மான ஸ்டாலின் பிறந்த மயனாண்டி வந்து இன்னைக்கு எவ்வளவு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை நாசமாக்கி இருக்கிறான். ஏண்டா ஆனந்தராஜ் உனக்கு தெரியாதா வந்து தேவையாமாவன தேவையாமான உனக்கு தெரியாதா வந்து தேவையாமான உனக்கு ஆனந்தராஜ் உக்கால ஒளி நீ பேச வாரியா? உனக்கு பொண்டாடி பிள்ளைங்க இருக்குதாடா. நீ சமுதாயத்துக்கு போராடுறவனா? நீ எதுக்கு நீ யாரா சொல்லி கொடுக்குறது எங்களுக்கு வந்து போராட்டத்தை பத்தி? யூனிஃபார்ம் போலீஸ் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒக்கால வழி ஒரு போலீஸ ஒரு பொடியும் அடிச்சிட்டான்னு சொன்னதுக்கு ஒரு பய அடிச்சிட்டான்னு சொன்னது இந்த கத்துக்க தெரிய அதே போலீஸ் ஒன்னு நாளைக்கு திருப்பி அடிக்கண்டா? இல்ல நான் தமிழர்கள் உள்ளவன் கிடையாதுரா? நான் தமிழர் கட்சியை சாந்து நான் பேச வரல. ஒரு சாதாரண தமிழ் மானா பேச வந்துட்டு இருக்கிறேன். எனக்காகவும் என் உரிமைக்காகவும் என் மண்ணுக்காகவும் என் இனத்துக்காகவும் என் கலாச்சாரத்துக்காகவும் எங்களுடைய ஏ டு இசட் எல்லாத்துக்காகவும் வந்து இன்னைக்கு வந்து சீமானு ஒருத்தர் களத்துல போராடிட்டு இருக்கான்.
உன்னை விட சிறப்பா வாழக்கூடிய சீமான் வந்து இன்னைக்கு களத்துல நின்றுகிட்டு இருக்கிறான். அதை மறந்துடாத. சீமானுக்கு எதிராக நீ இனிமே பேசிக்கிட்டு இருக்கிறதோ, நான் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுறதோ, தமிழ் தேசிய கட்சிக்கு எதிராக பேசுற தேவடியம்மன் ஆனந்தராஜ் இனிமேல் சொல்லிக்கிட்டு இருந்த ஒக்காலவழி ரஜினிகாந்த் உனக்கு என்ன சொல்றேன், போயஸ் கார்டன்ல வீட்டுக்குள்ள ஏசி ரூமுக்கு வந்துகிட்டு ட்விட்டர் போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆரியா பாப்பானுங்கூட உங்களுடைய 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 மயிறு மட்டை கூட்டி கொடுக்கறது எல்லாம் வருது. அதுல எசிவி சார் ஏண்டா அவன் அண்ணியை கூட்டி கொடுத்தா தலைமை செலுத்து யாரு, இடைப்பாடு கிட்டே ஓபி பன்னீர்செல்வம் அவங்க அண்ணி படிக்கிறாள் கிரிதா வச்சுனாதே ஏய் படுத்துக்கிட்டு இருக்காளா, நீ பார்ப்பானடா, நீ நீ பார்ப்பானடா, நீ நங்கனூர்ல வந்து நங்கனூர்ல தானா நீ வந்து பொண்ணு எடுத்த, நீ வந்து நங்கனூர்ல தானா பொண்ணு எடுத்த, உன் மாமனா அங்கே தானா இருக்கான் அந்த வைர வளையவன ஒருத்தன், நீட ஒக்காலவழி எஸ்வி சேர டே எச் ராஜா எல்லாம் வந்து வெறி நாய் கடிச்ச நாய்களா, நீங்களாம் வந்து ஒக்காலவழிகளை எங்க இருந்துகிட்டு என்னடா பேசிருக்கீங்க, பொழைக்க வந்தா மூடிக்கிட்டு இருங்கடா. ஏண்டா எஸ்வி சேர் உன்னை எல்லாம் உன் டிராமாவை நாடகத்தெல்லாம் பார்த்து எத்தனை பேர் சிரிச்சு சந்தோஷமா இருந்தானுங்க, இன்னைக்கு அத்தனை பேர் உன்னை காரி துப்புவானுங்கடா, ஏழு ஜெம் எடுத்தாலும் உன்னை உன்னை காரி துப்புவானுங்க. நான் சொல்றேன் டே ஆனந்தராஜ், எவனும் சரி தமிழ்நாட்டில் சினிமா துறையில் இருக்கிறவன் சரி, சினிமான்றது எங்களோட கலை கலாச்சார பண்பாடு, அதை வந்து அதுக்கு வந்து தடுக்கணும் போராடணுன்றது வந்து அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது அதை செய்வோம்டா. நாங்கள் வந்து இன்னைக்கு எது இபிஎல் நடந்துச்சு, ஓபிஎல் நடந்துச்சு, உங்கள் அம்மா இது நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு வந்து நீங்களாம் வந்து போராடிட்டு இருக்கீங்க, என்னோட நிலம் அழிக்கப்பட்டுக்கிட்டு குடிக்க சோறல உனக்கு சேர்த்தேன்டா ஆனந்தராஜ், நான் தேவையாமனே நீ உன் பிள்ளைங்களாம் கொண்டு போய் எங்கடா வைப்ப, ஆந்திராவிலையும் கர்நாடகாவில் கொண்டு போய் குடி வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டில் வந்து கும்மி அடிப்பீங்க, உக்கால ஓலி உன் கழுத்தை அறுத்துருவானுங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதை என்ன, அதிமுக மேல ஜெயலலிதா டைம்ல பேசின திமிர்ல நீ பேசுறியா, அவளே கொண்டு போட்டு வச்சுட்டானுங்க, அதுக்கு என்னடா பண்ண புறம்போக்கு நாயனி ஆனந்தராஜ், அவளே கொண்டு கையெழுத்து போட்டதான இடைப்பாடி, அவளே கொண்டு கையெழுத்து போட்டதான ஓபிஎஸ் இன்னைக்கு எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டு மோடி, அவன்கிட்ட போய் ஊம வேண்டியதான நீ போயிட்டு புறம்போக்கு நாயனி போயிட்டு தேவடியா போல ஆனந்தராஜ், உக்காளி ஒழுங்கா இருந்துக்கா, நான் தமிழர் கட்சினா என்னன்னா போயிட்டு நான் சின்ன பையன் 10 வயசு பையன் போய் பாடம் கத்துக்க தேவையாமான, இது சினிமா கிடையாது, உனக்கா பல சினிமா டைரக்டர்கள் பல சினிமா டைரக்டர்கள் உனக்கு வசனம் எழுதி கொடுத்து உனக்கு பேச கத்து கொடுத்து உனக்கு நடிக்க கத்து கொடுத்தான் பாதி பேர் தமிழன், அதை மறந்துடாத, இந்த ரஜினிகாந்த் உருவாக்குன ஒரு தமிழன் தான் என்ன, அதை மறந்துடாத, நீ வந்து நீங்க எல்லாம் வந்து எங்க கிட்ட பாடம் படிச்சு எங்களுக்கு புத்தி சொல்லுவீங்களா, ஏன்னா நாங்க தான் உங்களுக்கு எழுதி கொடுப்போம், நடிக்க கொடுப்போம், சண்டை கத்து கொடுப்போம், உங்களுக்கு பேச கத்து கொடுத்தா நீங்க வந்து எங்களுக்கு அரசியல் எதிராக செயல்படுறீங்களா, ஒக்கால உங்களை மூடிக்கிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டில் ஆனந்தராஜ், நீ களத்துக்கு வாடி, நீ நாளுக்கு நாலு நான் கவுண்டரை வச்சுக்கிட்டு நாளைக்கு போட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறியா, நீ களத்துக்கு வா, அன்னைக்கு வந்து அண்ணாச்சும் கட்டவங்களை திறந்த ஜீப்லையும் திறந்த வேன்லையும் தமிழ்நாடு முழுக்க பேசுன தெரியுமா, இப்ப வந்து பேசுடா, நீ வெளியில வாடா, வெளியில வா, என்ன ஆந்திரா போனா ஆந்திரா போல ஒக்கால வழி, இந்திரா காந்தி வந்து தமிழ்நாட்டில் பேசினாலும் சரி இல்ல ராஜீவ்காந்தி வந்து பேசினாலும் சரி அவங்க அம்மா பேசினாலும் சரி ஒக்கால வழி தமிழ்ல தானே டிரான்ஸ்லேஷன் பண்ணுவானுங்க, எங்களுக்கு இருக்கிற ஹிந்தி வேணும், என்ன மொழிகளின் தாய்மொழியை வாழ்ந்துகிட்டு எனக்கு ஹிந்தி வேணும், என் தாய்மொழி வச்சா நீ போலச்ச தேவையாமான ஆனந்தராஜ் ரஜினிகாந்த் எல்லாரும் சொல்றேன் மக்களை ஓலிகளா திரும்ப சொல்றேன், யாராவது இனிமே வந்து நடிக்க வந்து நடிக்கிறியா அவன் வேலை பத்தியா போய்கிட்டாரு, இங்க போராடுறதுக்கு உயிரை கொடுத்து குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம போராடிக்கிட்டு ஒவ்வொருத்தனும் வந்து பெரி கொண்டு வேற மாதிரி உன்னை யோசிக்க மாதிரி, நீ களத்துக்கு வா, நீ ரஜினிகாந்த்ல ஜீப் மேல ஏறி வா, பொது இடங்களை போய் நீ பிரச்சாரம் பண்ணு, அன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு என்ன செருப்பு வந்து விழுதா, உனக்கு கல்லு வந்து விழுதா, இல்ல பீர் பொத்தல் வந்து விழுதா, ஒக்கால ஒளி அண்ணாத்தி ஆட்சியில உலகம் தமிழ்நாடு முழுக்க குடிக்க வச்சிங்களா, அதை போய் மூட சொல்லி பேசுறா வந்து குடிக்க வச்சிங்களா, திமுக அண்ணாதிமுக கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை அழிச்சுட்டு இருக்கான, மணல் கொள்ளடிக்கிறான் அண்ணாதிமுக காரன் இடைப்பாடி ஓபிஎஸ் மாவட்டம் மணல் கொள்ளடிக்கிறான், அதை போய் பேசுறா தேவையா மாவன, அதெல்லாம் விட்டுப்பட்டு நான் தமிழர் கட்சி நாங்க எதுக்கிறோம், நாங்க என்ன நாங்க என்ன சம்பாதிக்க வந்து நின்றுட்டு இருக்கோமா, உக்கால நீங்க என் இனத்துக்கு மண்ணுக்கு இங்க பாரு எல்லாம் பிரபாரன் பிள்ளைகள் உலகம் முழுக்க பறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரபாரன் பிள்ளைகள், அதுல மூத்த பிள்ளைதான் வந்து சீமான் தெரிஞ்சுக்கோ, பிரபாகரன் என்றால் அது சீமான், அவங்களுக்கு பின்னாடி நாங்க சீமானுக்கா நிக்கிறோம், எங்க மண்ணுக்கா நிக்கிறோம், இதை நீ புரிஞ்சு கொண்டு ஒழுங்கா இருக்கணும் வந்து அரசியல் பேசுல நீ அண்ணா திமுக திமுக கம்யூனிஸ்ட் மத்த இந்த வைகோ இந்த திருமுருகாந்தி இவனை பத்திலாம் நீ பேசு, வேற யார பத்தி நீ பேசாத, நீ அரசியல் பேசுனா அது அண்ணா திமுக சேர்ந்து நீ பேசு, உனக்கு நான் தமிழர் விமர்சனம் பண்றதுக்கோ ராமதாஸ் பத்தி ஒரு வார்த்தை நான் தமிழர் என்னடா தம்பி சீமான் உக்கால ஒளி என்னடா சீமான அப்பனு கடை நீ பிறந்த தம்பினா நாகதான சீமான தம்பி, நீ தம்பி கூப்பிடாதா சீமான வந்து தேவையா மாவன, சீமான வந்து நீ தம்பி கூப்பிடாத ஆனந்தராஜ், வேற எவனா இருந்தாலும் கூப்பிடாதீங்கடா, அது நாங்க தானே சீமான் வந்து அண்ணம்மா மாமாம்மா மச்சாம்பா, நாங்க தானே என் தலைவர் பிரபாகரன் வந்து தலைவன்பா பாடா போடாமா, நாங்க அன்புல நெருக்கமா இருக்கிறோங்கடா, நாங்க வீர் கொண்டு எழுதுகிட்டு இருக்கிற இருக்கிறோம், ஒழுங்கா இருந்துக்கடா தமிழ்நாட்டுல ஆனந்தராஜ், நீ எங்கேயும் நீ சுதந்திரம் சுத்த முடியாது, நீ வாடி நீ சிங்கப்பூர் மலேசியா மத்த நாட்டுக்கு நீ போடா, உன்னை போடுறானுங்களா என்ன படுறா, உன்ன வெறி கொண்டு இருக்காங்க, நீ ஒரு அப்பன்னு போறதுன்னா தனியா வாடா, சிங்கத்து காட்டுக்குள்ள நீ இருக்கிறன்னு மறந்துடாத, புலிகளோட காட்டுக்குள்ள நிக்கிற புலி காட்டுக்கள் இருக்கிற நீ மறந்துடாத, வெளியில வா, உன் மேல பாய்தல் அனுப்பாரு, என்னெல்லாம் உன் மேல பாய போதுன்றத பாரு தேவையாமன, இது ஒரு வார்னிங் அண்ட் வார்னிங் இஸ் ஆனந்தராஜ் அஜ் ஃபக் யூ ஆல்.
நான் தமிழர் கட்சியை பத்தி எவனும் பேசாத, வந்தா கூட வா, ஓட்டு போடுறியா போடல இல்ல, உனக்கா நாங்க அழுதுகிட்டு பெரும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்திய ராணுவமே குமிச்சு ஒரு கல்யாண மண்டபத்துல பெரிய பெரிய உலகத்துல உள்ள பெரிய ஒரு தீவிரவாதியை பிடிச்சிட்டா பிடிக்க போற மாதிரியும் சும்மா கொண்டு வச்சா ஒரு சீமான ஏண்டா ஓயம் காட்டுறீங்களா, டிராமா பண்றீங்களாடா நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு தமிழ்நாட்டுல அரசாங்கம் தமிழ்நாட்டுல எவன ஆண்டுகிட்டு இருக்கட்டே. இடைப்பாடி, ஓ ஆட்டம் எத்தனை நாளைக்கு, எல்லாரும் ஆட்டம் எத்தனை நாளைக்குடா, பார்க்கத்தாண்டா போறோம், நாங்க பார்க்கத்தான் போறோம், நாங்க செத்தாலும் இந்த மண்டுக்கு சாவோம். அதே நேரத்துல அடுத்த தலைமுறை உன் வாயில வச்சு போட்டுடா, உனக்கு உங்க எல்லாத்தையும் இருக்குது. வாழ்க தமிழ், நாம் நாம் தமிழராக பயணிப்போம். இந்த நாம் தமிழர் அப்படின்றது வந்து இனத்துக்காக உள்ளது, மண்காக்க மண்காக்க மொழிக்காக கலாச்சாரம் காக்க நம்மளுக்கு நம்ம படிச்சுக்கிறது வந்து நம்ம எந்த மொழியில படிக்கணும் தேவையில்லை. ஜப்பான் அவன் தாய்மொழி தான் படிக்கிறான், கொரியா அவன் தாய்மொழியில தான் படிக்கிறான், வடகொரியா அவன் தாய்மொழியில தான் படிக்கிறான், எந்த ஆங்கிலத்தை படிச்சு வரல. இன்னைக்கு வளர்ச்சி பெற்ற நாடுகளை பாதி நாடு சைனா அவன் தாய்மொழியில தான் படிக்கிறான். தேவையா பண்ணுங்களா, உலக மொழி தமிழ், உலக மொழி ஒரு ஒரு மொழியா, பொதுமொழியா, வியாபார மொழியா, அவன் ஆங்கிலத்தை கற்றுக்கலாம், ஆனா தமிழ் மொழி அழிப்பா, டாக்டர்ல இங்கிலீஷ் எல்லாம் படிக்கணும் மயிரப்படுன்னு அதெல்லாம் தேவை கிடையாது. தெரிஞ்சுக்குவா, இதுதான் சொன்ன ஆனந்தராஜு, உனக்கு மரண நிச்சயம், நீ அடிப்பட்டு நாய் நாய் நடுத்தரில் வெறி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடிக்க போறாங்கன்னு வந்து நீ தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாத வேலைகளையும் சீமான தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கதை நீ விட்டுடு வந்து, இது உனக்கு தேவையில்லாத வேலை. இதுதான் கடைசி வாணிங் உனக்கு. தமிழ் மக்களே நான் சொல்றேன், ஏ ஏ மக்களே, தமிழ்நாட்டு இளைஞர்களே, பொழுதுபோக்குக்கு என்ன ஒண்ணுமே செய்யுங்கடா, குடிக்கிறத விடுங்க, டாஸ்மார்க் அடிச்சு உடைங்க, மற்றபடி என்னடா பண்ண போறீங்க. உன் மண் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, நீ எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழ்னு சொன்னாலே உன்னை அடிப்பாண்டா, உன் சர்டிஃபிகேட் வாங்கி பார்ப்பான். அதனால சொல்றேன், இந்த மாதிரி நம்மளோட இனத்துறைகள் ரஜினிகாந்த் கமலஹாசன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கடா, எல்லாரும் சொல்ல முடியாது. பெரும் இனத்துறை வந்து கருணாநிதி குடும்பம் தான்டா, பெரும் இனத்துறையும் கருணாநிதி குடும்பமும் அவன் அம்சம் தான். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த், அவங்ககிட்ட பீதிங்க போற பண்டிகை பண்ணி நாய்ங்க சோத்துக்கு மாறடிக்கிற அந்த ஆனந்தராஜ் மாதிரியெல்லாம் விட்டு வைக்காதீங்க. இவனையெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும், அறுத்து எடுக்கணும். வாழ்க தமிழ், நாம் நாம் தமிழர்.